ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மதியான வேளையிலையும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். இந்த மதியான வேளையிலையும் கூட நாம் எல்லாரும் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனையோ பாரங்கள், கவலைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் பார்க்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் தந்து உங்களை மகிழ பண்ணுவாராக. இந்த வேளையிலே கூட நாம் இந்த நாட்களில் இந்த நம்முடைய தேசத்தை பார்க்கும்போது ஆங்காங்கே எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. நாம் மிகுந்த பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய பாரம் அதுதான், என் ஜனம் அழிகிறதே என்ற பாரம். அந்த தாகத்தோடு தான் நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார். அந்த பாரத்தை யார் இந்த இடத்துல இந்த உலகத்தில் சுமக்கிறாங்க, அந்த ஆத்தும பாரம் உடையவர்கள் யார் என்று கர்த்தருடைய கண்கள் அப்படியே சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மதியான நேரத்தில் நாம் ஆண்டவருடைய பாரத்தை நாம் அறிந்தவர்களாய் அந்த பாரத்தை நாம் கொஞ்சம் உணர்ந்து நாம் இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த பாரம் நமக்கு வந்தால் நமக்கு ஒரு ஜப ஆவி, உண்டப்பத்தின் ஆவி, அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக இறங்கினால் ஒளிய நாம் ஜெபிக்க முடியாது. இந்த மதியான வேளையில் கர்த்தர் நமக்கு அந்த ஜப கிருபையை அளவில்லாமல் தருவாராக. நாம் அதிகமாய் ஜெபிக்க இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே, நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த மதியான வேளையில் எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, ஆவியானவரே வருந்தி அழைப்போமா? ஹல்லேலூயா, ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கீரோ, உம் வல்லமையால் எம்மை நீரப்பீ, நீராழுகை செய்யும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கீரோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீர்தான், பெருங்காற்றும் நீர்தான் ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தரும் நீர்தான் அப்பா. இந்த வேளையிலே எங்கள் மத்தியில் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்றும். மாறும் தூய ஆவியே, உம் வல்லமையை வாஞ்சிக்கீரோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும், நீராழுகை செய்யும், நீராழுகை செய்யும்.
ஆமாப்பா, நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் வாங்கப்பா, நீங்கள் வராம ஆண்டவரே அப்பா நாங்கள் வேஸ்ட், ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க, எங்களை இப்படி வல்லமையால் நிரப்புங்க, உங்கள் அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஜபாவினால் நிரப்புங்க. அப்பா மோசை ஜபித்தது போல உங்கள் சமூகம் முன் செல்லாவிட்டால் எங்களை இந்த இடத்த விட்டு கொண்டு போகாதுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜபிச்சாரு. இந்த வேளையில் உங்கள் அபிஷேகத்துக்காய், உம்முடைய வல்லமைக்காய் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஐயா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, அந்த வல்லமையினால் ஜபாவினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கள் தேசத்தில் நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ரெண்டோ மூன்றோ பேர் நாமத்தினாலே நீங்கள் கூடியிருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியிலே நீங்கள் வாங்க ஆண்டவரே, வந்து நீங்கள் கிரியை நடத்துங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, எங்களை ஜெபிக்க வைங்கப்பா. ஜெபிக்க வைக்கிறவரே ஆவியானவர் தானப்பா, உம்முடைய பொறுப்புள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்தும், நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே கருத்தாய் ஜெபிக்க, ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரே எங்களுக்கு நீ கிருபை தார், உடைய கரங்களை தாழ்த்துகிறோம், ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த மத்தியான வேளையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜப விண்ணப்பந்தான், மணிப்பூருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் அநேக இடங்களில் பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது, ஆனால் மிகவும் அதிகமாக நம்முடைய இருதயத்தை எல்லாம் தாக்குகிற அழுத்துகிற ஒரு காரியம் என்னென்றால் மணிப்பூரில் இந்த நாட்களில் நடக்கிற காரியங்கள். இதை குறித்து நாம் மௌனமாக இருந்தால் ஆண்டவர் இதற்கு வேறு வழியாய் ரட்சிப்போம் வரும், நாம் கைவிடப்பட்டு விடுவோம். இந்த கால கட்டத்தில் நாம் ஜெபிக்காமல் இருப்பது பாவம், நாம் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக. அந்த இடத்துல தேவன் எழுந்தருள வேண்டும். எத்தனை எத்தனை மக்கள் எவ்வளவாய் பாடுபடுகிறார்கள், இந்த மதியான வேளையில் நாம் ஜெபிப்போமா? வாரத்தோடு ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம், கர்த்தருடைய முகத்தை பார்ப்போம். நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு தேவன் இறங்க வேண்டும். நம்முடைய சகோதரிகள் சகோதரர்கள் அல்லவா? இந்த வேளையில் எல்லார் கண்களை மூடி ரெண்டே நிமிடங்கள் வாரத்தோடு முழுமனதோடு விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்பு தகப்பனே, நாட்கள் ஆண்டவரே எங்கள் மணிப்பூருக்காய் நாங்கள் வருகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த மாநிலத்திலே ஆண்டவரே கடந்த நாட்கள் ரெண்டு மூன்று மாதங்களாய் தொடர்ந்து செய்கிற காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் கூட அதிகமாக ஆண்டவரே அப்பா என்னென்னமோ காரியங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. தேவன் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாய் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர் இறக்கம் செய்கிற தேவன் அப்பா, எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு இறங்குகிற தேவன். அந்த மணிப்பூர் ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடத்துல ஆண்டவரே சத்ருவின் கிரியைகள் ஆண்டவரே அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. மனிதர்களை ஆண்டவரே பயன்படுத்தி சத்ரு செய்கிற கிரியைகள் முற்றிலுமாய் அழிந்து போவதாக, அந்த மனிதர்கள் மனம் மாறுவார்களாக. தேவன் எழுந்தருளும் பொழுது சத்ருக்கள் சிதறடிக்கப்படுவார்களே. இந்த காரியம் அந்த இடத்துல நடக்கட்டும் ஐயா. தேவனே நீதி உள்ளவர், நீதி உள்ளவர், ஜீவன் உள்ளவர் என்பதை அந்த ஜாதிகள் அறியும்படிக்கு தேவன் எழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புத கரத்தை நீட்டுவீராக, எல்லா குழப்பங்கள் மாறுவதாக, எல்லா விதமான சத்ருவின் அதிகாரங்கள் நிர்மூலமாக மாவதாக. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவ பிள்ளைகளுக்கு தேவ பாதுகாப்பை கொடுங்கப்பா, பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எத்தனை கட்டிடங்கள் எரிக்கப்பட்டதோ உடைக்கப்பட்டதோ அதற்கு டபுள் த்ரிபிள் மடங்காய் ஆலயங்களை எழும்பட்டு மாட்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. உம்முடைய கரங்களே ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்து கொண்டுவீர், நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் மணிப்பூரில் ஒரு அற்புதம் செய்கிறார், செய்வார். விசுவாசிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக
நாம் ஒரு காரியத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய தேசங்களில் பல இடங்களில் மழை வெள்ளத்தினால பயங்கர பாதிப்பு பாருங்கள். தொடர்ந்து வட மாநிலங்களில் பருவமழை பெய்து வருவதனால நிறைய இடங்கள் வெள்ளத்திலே தத்தளிக்கிறாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய உடைமைகளையெல்லாம் இழந்து அங்கங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அஸ்ஸாம் மற்றும் இன்னும் டெல்லி இப்படிப்பட்ட இடங்கள்லாம் அதிகமான மழை. இந்த காரியங்களுக்காக இயற்கை சீற்றத்தை கத்தர் மாற்றித்தரும்படியா இயற்கையின் மேல் அதிகாரத்தை உடையவர், இயற்கையை மேல் ஆளுகை செய்கிறவர். அப்பா ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த இடங்களில் ஒரு ஆசீர்வாதமான மழையாய் அதை மாற்றி கொடுக்கும்படியாக நம்ம செபிக்க போகிறோம். எந்த சேதமும் யாருக்கும் வராதபடி தேவன் பாதுகாக்கும்படியா. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை தண்ணியில் அடித்து செல்லப்பட்டு அது ஓரத்தில் ஒதுங்கினது. எப்படி பாருங்கள் எவ்வளோ மனவேதனை இருக்கும். அந்த குழந்தைய காணலேன்னு அந்த வீட்டுக்காரங்க எவ்வளோ தத்தளிப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை அந்த சின்ன ஒரு 4 வயது 3 வயது தான் இருக்கும். அந்த வயது உள்ள பிள்ளை அந்த யாருமே காப்பாற்ற முடியலை. அது அப்படியே அந்த தண்ணி அடித்து செல்லப்பட்ட இடத்து வெளியாட்டே வந்து ஒரு ஓரத்தில் அது ஒதுக்கப்பட்டு அப்படி கிடக்கிறத பார்த்து எடுத்திருக்காங்க. பாருங்கள் எப்படி இருந்திருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க. நாம் ஜெபிப்போம். கட்டாயம் கத்தர் அந்த இயற்கையை மாற்றுவார். இறையாதே என்று சொன்ன மாத்திரத்தில் காற்றும் கடலும் புயலும் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்ததல்லவா. இந்த நேரத்தில் நம்ம ஜெபிப்போம். கத்தர் அந்த இடங்களில் இயல்பு நிலையை சுமூகமான சூழ்நிலையை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. இயற்கையின் மேல் ஆளுகை அதிகாரம் உடையவரே அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாவற்றையும் படைத்தவர் உம்முடைய நீதான் ஆண்டவரே. உம்முடைய கரம் அல்லவோ இவைகளை படைத்ததப்பா ஆண்டவரே. இந்த வேளையிலே அந்த இயற்கை ஆண்டவரே சீறி கொண்டு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். இதன் மேல தேவன் ஒருவருக்கே அதிகாரம் உண்டப்பா. நீங்க அதை அமர்த்தி போட வல்லமை உள்ளவர் தேவன் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த இடங்களில ஒரு சமாதானம் ஆசீர்வாதமா மழையாய் மாற்றி அந்த அழிவுக்கு உரிய மறையாய் இல்லாதபடிக்கு தேவன் மாற்றி போடுவீராக. தேவன் அற்புதம் செய்வீராக. அப்படியே நீ செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நீ பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. வயதானவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மழையினால எந்த அகோரமும் வராதபடி காத்துக்கொள்ளும். நீ அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் இன்னொரு ஜப விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, இந்த நாட்களில் அநேக இடங்களில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைந்து வருகிறது. வேலை இல்லாமல் நிறைய வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க வேலை இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேலையில் இருந்தவங்க கூட வேலை வந்து அவங்களுக்கு பறிபோகக்கூடிய நிலைமையில் பொருளாதாரம் மிகவும் கெட்டு போயிருக்கிறது நம்முடைய தேசங்களில். இதனால் அநேகருக்கு வேலை பறிபோகிறது. இதற்கு மாற்று ஏற்பாடுகள் உண்டா? எவ்வளோ மனம் வேதனைப்படும் பாருங்கள். மாதந்தோறும் ஒரு சம்பளம் வந்துட்டுருக்கு, திடீர்னு வேலை இல்லை, என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ கஷ்டம் இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களுக்கு தகுந்த இடத்துல நல்ல ஒரு வேலையை கட்டாயம் கத்தர் கொடுப்பார். நிச்சயமாய் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடி இந்த நேரத்தில் யார் யார் இந்த வேளையில் ஜெபிக்கிறீங்களோ கட்டாய நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த வேளையில் ஒருவேளை நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் கணவருக்கோ உங்கள் வீட்டை சுற்றியுள்ள யாருக்கோ ஒருவருக்காக இருந்தால் நீங்கள் ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிற அநேக பிள்ளைங்க நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. வாலிபர்களெல்லாம் வீணாக நேரத்தை போக்கடிச்சிட்டு இருக்காங்க. இதனால் மொபைலுக்கும் யூடியூபுக்கும் அதுக்கும் இதுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. போதைப் பொருட்களுக்கும் இவர்களை எல்லாம் கத்தர் மீட்டு கொள்ளும்படியா. நம்முடைய தேசத்தில் நல்ல ஒரு பொருளாதாரம் மேம்படணும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், அரசாங்கம் இதற்குரிய காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த காரியத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அம்மே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த காரியத்தை உம்முடைய பார்வையில் கொண்டு வருகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த
நாட்களில் எங்கள் தேசத்தில் அநேக பிள்ளைகளுக்கு வேலை இல்லைப்பா, வேலை இருந்தும் அது பறிப்போகிற நிலைமையில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிற தேவன், உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதமான இடங்களிலிருந்து ஆர்டர்ஸ் வரட்டும் ஆண்டவரே, கையில் ஆர்டர் வரட்டும் ஆண்டவரே. என் தேவன் நினைத்த காரியம் ஒன்று தடைப்படாத ஆண்டவரே, யாரும் தடைப்படுத்த முடியாதப்பா. இந்த வேலையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. வேலை உண்ணா வேலை நல்ல நல்ல இடங்களில் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்ர ராஜா, இன்னும் ஆண்டவரே வேலைக்காக பிரயாசப்பட்டிருக்கிற கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற இடங்களில் வேலைகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும், சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகளை சமாதானத்தோடு வாழ வைங்கப்பா. உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம், வேலை பறிப்போகிருமோ என்று பதட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்திரப்படுத்துங்க, அவங்க வேலையை உறுதிப்படுத்துங்க. அப்படிப்பட்ட வேலையை நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அப்படி செய்ய போதுமானவர். எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்களை விடுவிக்க வல்லவர். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் அப்படியே நீ செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரே அற்புதத்தை கடத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கும் போது கட்டாயம் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதிலை தருகிறார் என்று விசுவாசத்தோடு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிற தேவன், நம்முடைய தேவன் விடுவிக்கிறவர். அவர் நம்முடைய ஜெபத்தை புறம்பே தள்ளவே மாட்டார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக நம்முடைய தேசத்தின் எல்லைக்காக, எல்லையில் அநேக தீவிரவாதிகள் பாருங்க, மதவாதிகள் நிறைய பதட்டங்கள் காணப்படுகிறது. இந்த நிலைமை மாறணும். அங்கே நிற்கிற ஒவ்வொரு வீரர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். தங்களுடைய வீடை, தங்களுடைய பிள்ளைகளை, மனைவிமாரை விட்டு பிரிந்து எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் அந்த இடங்களில் அவங்க என்ன செய்திருக்காங்க, காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்புக்காக, ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாகிஸ்தான் சீனா எல்லைகளில் தேவன் எழுந்தருள வேண்டும். சத்துரு உட்புகுதல் ஊடுருவது வரக்கூடாது. தேவன் நம்முடைய தேசத்தை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளிலும் தேவன் பாதுகாக்கும்படியாய் நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம்ப்பா, எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தர் வீட்டை கட்டாராக, அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராக, அதை காவலாளிகள் விழுத்திருக்கிறதும் விருதா. ஆம் ஆண்டவரே, ஒருவேளை எங்களுக்கு இந்த பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரே வீரர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இருந்தாலும் தேவன் எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்ருவின் ஊடுருவல் ஒன்று வராதபடி தேவன் எல்லையெல்லாம் உங்களுடைய ரத்தம் தெளித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா இராணுவ வீரர்களையும் பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே பாதுகாவலை கொடுத்து எந்த தீங்கு அணுகாதபடி ஆண்டவரே அவர்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளும், அவர்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ளும். அப்பா அவர்கள் ரட்சிப்பு அவர்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. எப்படியாயும் உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே, ஆமே, ஆமே. கடைசியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய நம்முடைய தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளுக்காக, முக்கியமாக பாருங்கள் அதிகாரத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், இப்படிப்பட்டவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த வேளையிலே நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் சமாதானமாக ஜீவிக்க வேண்டுமானால் எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காய், மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையில் எங்கள் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக ஞானத்தை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஞானமாய் தேசத்தை ஆளும்படியாய் ஆண்டவரே, நல்ல நல்ல செயல் திட்டங்களை செயல்படுத்தும்படியாய், நல்ல நல்ல காரியங்களை செய்யும்படியாய், ஏழை எளிய ஜனங்களை நினைக்கும்படியாய், அவர்களுக்கும் நல்ல ஆண்டவரே அவர்களையும் இந்த உலகத்தில் வாழ வைக்கக்கூடிய நல்ல ஆண்டவர் செயல் திட்டங்களை தீட்டும்படியான கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. நல்ல ஒரு அரசாங்கத்தை இன்னும் நீர் எங்களுக்கு தருவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
பிதாவே. ஆமேன், ஆமேன். கடைசியாக நாம் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எதற்காக என்றால், நம்முடைய இந்த ஒரு ஜெபத்தை நம்ம நடத்தும்படியாக நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு இந்த ஹெவன் டிவி தந்திருக்கிறது பாருங்கள். இதில் முக்கியமாக நேபாள் தேசத்தில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நேபாள் தேசத்தில் பாருங்கள், ஒரு நிறைய மிஷினரிகள் இருக்கிறாங்க. நிறைய சிறு பிள்ளைகளுக்கு நம்ம கல்வி உபகரணங்களை கொடுத்து இந்த ஊழியம் தாங்கி கொண்டிருக்கிறது பாருங்கள். அதற்கு நிறைய தேவைகள் உண்டு. அங்கே ஒரு சர்ச்சு பாருங்கள், இந்த எம்எம்ஜேயிலிருந்து நம்ம ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து டோட்டி மாவட்டத்தில் என்டர்னல் லைஃப் ஜிஎஃப்என் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லை, நிறைய தேவைகள் உண்டு. அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். நவம்பர் மாதத்தில் அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மதிய உணவு, சீட்ஸ் ஆஃப் கோப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இந்த ஹெவன் டிவி நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலையும் நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் அந்த காரியத்துக்காக ஏழைகளுக்கு மதிய உணவு ஒரு நாள் சராசரியாக 4000 ரூபாய் தேவைப்படுகிறது. அது வந்து யாராவது பிறந்த நாட்களோ திருமண நாட்களோ யாராவது அப்படி கொண்டாடுவீங்கன்னா, இதை ஒரு பொருத்தனையாகவோ ஏதாவது ஒரு காரியத்துக்காக இந்த காரியத்தை நாம் செய்யலாம். இதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அநேக ஏழை ஜனங்கள் உணவில்லாதபடி ஒரு தெரு ஓரங்களில் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்தாபனம் ஒரு வேளை மதிய உணவை கொடுத்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதை தாங்க வேண்டும். நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த காரியங்களுக்காக நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். இதற்காக நாம் தொடர்ந்து செபிப்போம். இந்த நேரத்தில் நாம் செபித்து முடிக்க போகிறோம். கண்களை முடுவோமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரையிலும் தேவன் எந்த குறைவும் இல்லாதபடி நடத்தி வந்திருக்கிறீர். உங்களுடைய அடியானை நீர் பலப்படுத்தி வருகிறீர். தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து வருகிறீர். ஆண்டவரே, எத்தனையோ வீழ்ச்சிகள் எத்தனையோ மனசோர்வுகள் வந்தது உண்டப்பா, எல்லாவற்றிலும் கூட இருந்தீங்க. குறிப்பாக இந்த நேபாள் தேசத்தில் ஆண்டவரே நடத்துகப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எம்ஜேயிலிருந்து ஒரு ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது தகப்பனே. அந்த ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். ஆலயத்தின் மூலமாக உங்கள் நாம மகிமைப்படணும் அப்பா. ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு கூட்டு ஆத்துமாக்கள் உமக்கன்று எழும்பணும் ஆண்டவரே. அதுதான் எங்களுடைய நோக்கம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. அதற்காக உழைக்கிற கொடுக்கிற பிள்ளைகளை முழங்கால்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. அது நவம்பர் மாதத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அதில் மகிமையான ஒரு பிரசன்னம் அந்த இடத்துல நிரம்பி அநேகருக்கு அதுக்கு பிரயோஜனமாய் அந்த இடம் காணப்பட கிருபை செய்யுங்க. அப்படியே ஆண்டவரே, சீட்ஸ் ஆஃப் கோஃப் அதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை மக்களுடைய பசியை தீர்க்கிற இந்த ஸ்தாபனம் இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அதற்காக இன்னும் பிள்ளைகளுக்கு கொடுக்க, அதற்காக உழைக்க ஜெபிக்க தேவன் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே இந்த ஊழியங்களை தாங்க ஆண்டவரே. தாங்குகிற பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்தும், ஸ்பான்சரை பலப்படுத்தும், கரங்களை பலப்படுத்தும், திட்டப்படுத்தும். அதற்குரிய 1000 பிரதிபலனை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் ராஜா. கடைசி நாட்களில் ஒரு மனதோடு உம்முடைய நாமத்துக்காக வைராக்கியமாக எழும்ப இன்னும் அநேகரை நீர் எழுப்புவீராக ராஜா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்துக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு நேரம் என்னோடு சேர்ந்து நாங்கள் சேர்ந்து செபிக்க இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிகமாய் ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை கொடுத்து ஆசீர்வதியும். பிள்ளைகள் சமாதானத்தோடு மீதியான நேரங்களில் ஆண்டவரே ஜபத்தோடு காரியங்களை செய்ய தேவன் கிருபை செய்யும். தொடர்ந்து உம்முடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கனமையுமே எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்து